ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம். இந்த மக்காச்சோளத்தை வந்து நம்ம அன்றாட வாழ்வில் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான். இதில் என்னென்ன மருத்து பயன் இருக்குதுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சருமம் மற்றும் கூந்தல். இதை பராமரிக்கிறதுக்கு இந்த மக்காச்சோளம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மக்காச்சோளத்தை நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சைடுகள் இவை பார்த்திங்கன்னா சருமத்தின் கொலஜன் உற்பத்தியை வந்து அதிகரித்து உங்களுடைய சருமத்தின் சேதத்தை வந்து தடுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூந்தல் நல்லா வளருவோம், இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுடைய சருமத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இருக்கும்போது சருமமும் பாதுகாப்போடு பரபரப்போடு இருக்குது, கூந்தலும் நல்லா வளரவும் இது உதவியாக இருக்குது இந்த மக்காச்சோளம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரத்த சோகையை குறைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா மக்காச்சோளத்தில் பார்த்திங்கன்னா வைட்டமின் B12 அப்புறம் வந்து பொலிக் அமிலம் மற்றும் இரும்பு சத்து போன்றவை வந்து இருக்கிறதுனால ரத்த சிவப்பு அணுக்களின் உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு வந்து ரத்த சோகை நோய் வந்து சிவப்பு அணுக்கள் கம்மியாகிறதுனால தான் வருது. ஆனால் இந்த மக்காச்சோளத்தை சாப்பிடும்போது நான் சொன்ன இந்த வைட்டமின்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரத்த சிவப்பணுக்கள் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு ரத்த சோகை குறைபாடு வருவதை தடுக்கிறதுக்கும் அதை முழுமையாக குணப்படுத்துறதுக்கும் மக்காச்சோளம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் உணவில் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாவே உங்களுக்கு அது பலன் தருது. மூணாவது பார்த்திங்கன்னா ரத்த சர்க்கரையை குறைக்க. அதாவது மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்னே வரும்போது என்ன பண்ணுது, உங்களுடைய இன்சுலேஷன் அளவை வந்து அதிகரித்து ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சர்க்கரை நோயை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இந்த மக்காச்சோளத்தில் இருக்கிற அந்த வேதிப்பொருட்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்சுலேஷன் அளவை வந்து அதிகரிக்குது. இதனால் நம்மளுக்கு ரத்த சர்க்கரை அளவு வந்து குறைவதோடு மட்டும் இல்லாமல் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் உங்கள் உணவில் மக்காச்சோளத்தை சேர்த்து சாப்பிடுங்க. சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே பலன் தருது. நாலாவது பார்த்திங்கன்னா உடல் ஆற்றலுக்கு. அதாவது மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டே வரும்போது நம்ம வந்து நாள் முழுதும் உற்சாகமாக வேலை செய்யும்போது என்ன உடலுக்கு தேவையான ஆற்றல் வந்து இந்த மக்காச்சோளத்துலேருந்து கிடைக்குது. அதனால் நம்ம மக்காச்சோளத்தை அதிகமாக சாப்பிடும்போது இதில் இருக்கிற அந்த நம்மளுக்கு ஆற்றலானது தேவையான அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்ம வந்து நாள் முழுக்க நல்லாவே நம்ம வேலை செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுடைய உடல் ஆற்றலை வந்து இது அதிகரிக்குது. அதனால் மக்காச்சோளத்தை நீங்கள் சாப்பிடும்போது நல்லாவே பலன் தருது. அஞ்சாவது பார்த்திங்கன்னா மலச்சிக்கலை தடுக்கும். அதாவது ஒரு கப்பு மக்காச்சோளத்தில் பார்த்திங்கன்னா தினசரி தேவையான நார் சத்து இருக்குது. அதாவது 18.4% நார் சத்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா முழு தானிய வகையை சார்ந்ததுனால நம்மளுக்கு வந்து இந்த மக்காச்சோளத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டே வரும்போது உங்களுக்கு செரிமானம் பிரச்சனை மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனை இதெல்லாம் தடுக்கப்பட்டு நம்மளுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நம்மளுக்கு வந்து நார்மலாக மோஷன் போகிறதுக்கும் அந்த மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் இந்த மக்காச்சோளம் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. அதனால் மலச்சிக்கல் இந்த செரிமான ப்ராப்ளம் யாருன்னா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் மக்காச்சோளம் வந்து யூஸ் பண்ணும்போது தினமும் உங்களுக்கு வந்து அந்த மலச்சிக்கல் தீர்ந்து நல்லாவே இருக்குது. ஆறாவது பார்த்தீங்கன்னா எடை அதிகரிக்க. அதாவது ஒல்லியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் எடை கூட்டணும், அதாவது நம்மளுடைய எடையை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம மெலிந்த எடைக்கு உள்ளவங்க நீங்கள் ஆரோக்கியமான முறையில் வந்து உங்கள் எடையை அதிகரிக்க, அதாவது சைடு எஃபெக்ட் எதனா அந்த ஊசி போடுறது, மருந்து சாப்பிட்றது, பவுடருங்க சாப்பிட்றது, இது மூலிமா சாப்பிட்டு நம்ம உடம்பு ஏற்றி சைடு எஃபெக்ட் வராமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம நம்மளுடைய உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு இந்த மக்காச்சோளம் வந்து ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது. அதனால் வந்து உங்கள் உணவில் நீங்கள் தினமும் வந்து மக்காச்சோளம் சேர்த்து சாப்பிட்டே வரும்போது உங்களுக்கு கணிசமான அளவில் தேவையான அளவுக்கு உங்களுக்கு உடல் எடையை வந்து அதிகரிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏழாவது பார்த்திங்கன்னா கர்ப்பிணி காலங்களில் பெண்களுக்கு, அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு இது வந்து ரொம்பவே ஏற்றதாக இருக்குது. இந்த மக்காச்சோளத்தை வந்து கர்ப்ப காலத்தில் இருக்கிற பெண்கள் வந்து சாப்பிடும்போது அடிக்கடிக்கே சேர்த்து உங்கள் உணவில் நீங்கள் சாப்பிட்டே வரும்போது தாய்மாருக்கும் குழந்தைக்கும், அதாவது தாய் மற்றும் சே இருவருக்குமே நல்லதாக இருக்குது. நீங்கள் தொடர்ந்து இது உங்கள் உணவில் சேர்த்து சாப்பிட்டே வரும்போது இவற்றில் இருக்கிற பொலிக் அமிலம், கால்சியம், இரும்பு சத்து அப்புறம் வந்து வைட்டமின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கும் சரி உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தைங்களுக்கும் சரி ரொம்பவே ஆரோக்கியமான ஒன்றாக இருக்குது. இது வந்து ரெண்டு பேருக்குமே நல்லாவே பலன் தருது. அதனால் உங்கள் உணவில் மக்காச்சோளம் சேர்த்து சாப்பிடுங்க, நல்லா பலன் தரும். அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கொழுப்பை கட்டுப்படுத்தும். இந்த மக்காச்சோளத்தில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் டி மற்றும் ஏ இதெல்லாம் இருக்குது.
அது இது நம்ம தொடர்ந்து நம்ம சாப்பிட்டே வரும்போது இந்த மக்காச்சோளத்தில் இருக்கிற லினோலிக் அமிலம் உள்ளது. இந்த லினோலிக் அமிலம் பார்த்திங்கன்னா உங்களது கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து கரையிறதுக்கும் கொழுப்பை கட்டுப்படுத்துறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படி நம்மளுக்கு கொழுப்பு கட்டுப்படுத்தும் போது நம்மளுக்கு தேவையில்லாத ஹார்ட் அட்டாக்கு, இந்த நெஞ்சு வலி, அப்புறம் இந்த கொழுப்பு சம்மந்தப்பட்ட கட்டிகம், இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு மக்காச்சோளம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் உங்கள் உணவில் இதை சேர்த்து சாப்பிட்டு வரங்க, உங்களுக்கு நல்லாவே பலன் தருது. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்துடைய மருத்துவ பயன். இந்த வியாதியில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் மக்காச்சோளம் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்க பார்த்து யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நல்லாவே பலன் தரும். இது எப்படி யூஸ் பண்ணணுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நீங்கள் சுட்டு சாப்பிட்லாம், வேக வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா மக்காச்சோளம் பவுட்ரு வாங்கி நீங்கள் உங்கள் உணவில் சேர்த்து ஏதாவது டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்லாம். இதெல்லாம் தான் வந்து இதோடைய மருத்துவ பயன். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மாதிரி பயனுள்ள வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.